வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பெட்ரோல் டீசல் விலை இந்தியாவில் குறைகிறது. இது அனைத்து தரப்பினருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, என்ன பெட்ரோல் டீசல் விலை குறையுதா, அப்போ எலெக்ஷன் வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. ஆமாங்க, ஐந்து மாநில எலெக்ஷன் வருது. இதற்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னா, ஐந்து மாநில எலெக்ஷன் நடக்கும்போது பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சது. ரிசல்ட் அறிவித்த அடுத்த நாளே அதிகமாகுது. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துருச்சு சர்வதேச அரங்கலை, அதனால் நாங்கள் ஏற்றுறோம். குறிப்பாக 2010 இதற்கான முடிவை காங்கிரஸ் கவர்மெண்ட் எடுத்தாங்க. பெட்ரோல் விலையை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் நிறுவனங்களே விலையை உயர்த்திக்கலாம், அதை ஏற்ற இறக்கத்துக்கு பிரகாரம். 2014 டீசலுக்கு வந்து இந்த விஷயத்துக்கு வந்து மத்திய அரசு அனுமதி கொடுத்தது பிஜேபி கவர்மெண்ட். அதனால் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு பேருமே நிறுவனங்களே விலையை உயர்த்திக்கலாங்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட்டு தான் விலையை கண்ட்ரோல் பண்ணணும், நிறுவனங்களை எப்படி உயர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் அப்போ எழுது. இவங்க பாட்டு இஷ்டத்துக்கும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி 102 ரூபா. சாமானிய மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து இங்கே லோக்கலில் இருக்க அரசியலில் பேசிகிட்டு இருக்கோம். இன்டர்நேஷ்னல் அரசியல் இதை விட பயங்கரமாக இருக்குது. மக்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. கலால் வரிங்கிறாங்க, தமிழ்நாடு அரசு குறைக்கணுங்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் குறைச்சிருச்சுங்கிறாங்க. இப்போ ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறார், நாங்கள் குறைச்சிட்டோம், திமுக குறைக்கலாங்கிறாங்க. திமுக சொல்கிறாங்க, நமக்கே ஞாபகம் இருக்குது, திமுக வந்தோடனே 3 ரூபா குறைச்சாங்க பெட்ரோலில், டீசலில் குறைக்கல, பெட்ரோலில் குறைச்சாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு விலை குறைவதற்கான என்ன சாத்தியம், ஏன் விலை குறைய போகுது? முதல் விஷயம் 5 மாநில தேர்தல் தான். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இவங்க என்ன தான் சொன்னாலும் கவர்மெண்ட் சொல்லினா நிறுவனங்கள் கேட்காமல் இருக்க போகிறதில்ல. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, 1 வருஷத்துக்கு மேலாக இன்றைக்கி வந்து சர்வதேச இதில் வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து குவிண்டாலுக்கு குறைஞ்சிருச்சு. $107 இருந்தது இப்போ $93 தான் இருக்குது. அப்படிங்கும்போது 1 வருஷத்துக்கு முன்னாடியே குறைச்சிருக்க முடியும், குறைக்காமல் இருந்தது யார் தவறு? இன்னும் குறிப்பாக சொல்லினீங்கன்னா, கலால் வரி. இந்த கலால் வரியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் குறைக்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் குறைக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி 102 ரூபா. இது வந்து மிக குறைவாக விலைக்கு வைத்ததுன்னா, இந்த டீசல் பெட்ரோல் டீசல் விலை குறைந்தால் அனைத்து பொருள்களும் விலை குறையும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வரக்கூடிய இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் 5 மாநில தேர்தல், அதற்கு அடுத்த வருஷம் பொது தேர்தல், அதாவது வந்து எம்பி எலெக்ஷன், அடுத்த எம்பி எலெக்ஷன் வரைக்கும் இப்போவே நம்ம சொல்கிறோம், நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் விலை உயராது. பிஜேபி அதற்கான விஷயங்களை பேசிட்டதாகவும், 3 நாளைக்கு முன்னாடி நட்டா தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அமித்ஷாவும் இருந்தார். அதில் வந்து எல்லா விஷயங்களும் பேசப்பட்டது. குறிப்பாக இப்போ வந்து பிஜேபியாலும் முதல்வர்களுடைய மீட்டிங் ஒன்று அமித்ஷா வச்சுருக்கார். அதில் விவாதிக்க போகிறது என்னென்னா, பெரும்பாலான எல்லா மாநிலங்களையும் பிஜேபி ஆளில மாநிலங்களெல்லாம் இன்னும் அந்த விலையை குறைங்க. அதற்கு ஒரு முன்னோட்டமாக தான் அசோக் கெலாட் இப்போ மத்திய பிரதேசத்தில் என்ன பண்ணுறாரு, திடீர்னு 1000 ரூபாய் உதவித்தொகை பெண்களுக்கு வழங்குறாரு. இவ்வளோ நாள் இல்லை. ஏன் நம்ம சொல்கிறோம்னா, பிஜேபி மிக மிக அருமையாக காயை நவுத்தும். அவங்க ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்குறாங்க. அதில் குறிப்பாக இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அதிரடியாக குறைப்பதன் மூலமாக பெரும்பான்மை மக்களுடைய ஓட்டுகளும் பிஜேபி நம்புகிறாங்க. எப்பயுமே நீங்கள் வந்து இப்போவே அனைவரும் ஒரு 2-3 வாரத்தில் இருந்துக்கான அறிவிப்பு வரும், வந்துருச்சுன்னா பெரும்பாலான விலை குறையும். ஏற்கனவே விலைவாசி உயர்வெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலை அளிக்கும். இன்னொன்று, வரக்கூடிய 5 மாநில தேர்தலில் பிஜேபிக்கு கொஞ்சம் கை கொடுக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. இன்னொரு பக்கம் இன்றைக்கி நிறைய சமூக ஊடகங்கள்லாம் வந்ததுனால, 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விலை குறையும் போது ஏன் குறையலை? போன தடவை 5 குஜராத் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் நடக்கும்போது குறைக்க வேண்டியதை ஏன் அப்பெல்லாம் குறைஞ்சிருந்ததே, அது நடந்து முடிஞ்சோன்னா ஏன் ஏறிச்சு? இன்னும் முன்பு பின்புன் மக்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயங்கள்லாம் வெளிப்படப்போகுது. எது எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் மக்களுக்கான ஒரு நல்லது தான். இதில் பாஜக ஆளும் மாநிலங்களுடைய முதல்வர்களை சந்திக்கும் போது அதிரடியாக அந்த டியூட்டி டேக்ஸ் வாங்கல கவர்மெண்ட் குறைக்க, அதை வந்து குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை இப்போ காங்கிரஸ் பிஜேபி எடுக்க போகுது. இதில் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம் கர்நாடகத்தில் இப்போ மின்கட்டண பிரச்சனை இப்போ வந்த உடனே மின்கட்டணம் அதிரடியாக உயர்த்தி அங்கே வந்து கொஞ்சம் கெட்ட பேர் இருக்குது. அதனால் காங்கிரஸும் இன்றைக்கி வந்து தம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் இன்னும் கவர்ச்சி திட்டங்கள் அறிவிக்க போகிறாங்க. இன்றைக்கு இப்போ கூட இவர் அறிவிச்சிருக்கார், நம்ம அசோக் கெலாட் ராஜஸ்தானில். இன்னும் குறிப்பாக சொல்லலாம், கமல்நாத் இப்போ ஒரு புது புகார் சொல்லியிருக்கார். அதாவது மத்திய பிரதேசத்தில் 2025,000 கோடி வந்து சவுகான் ஊழல் பண்ணிட்டாருன்னு. இப்படி புது புது பூதங்களும் கிளம்பும். எது எப்படி இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியது மக்கள் தான். எண்ணெய் நிறுவனங்களே இந்த விலை உயர்வை ஏற்றுங்க இறக்குங்க அப்படிங்கிற முடிவை 2010 வரைக்கும் எடுக்கலை. அதற்கு பின்னால் எடுத்த முடிவு தான் இந்த அளவுக்கு பிரச்சனைக்கு காரணம். எண்ணெய் நிறுவனங்கள் சாதாரண மக்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஒரு கவர்மெண்ட்டு தான் மக்களுக்கு மானிய விலையில் எல்லாத்தையும் கொடுக்கணும். அங்கே ஏற்றிட்டாங்க, நாங்கள் ஏற்றுறோங்கிறது சரியான விஷயமா பார்க்கல. ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இன்றைக்கி கூட
பொது போக்குவரத்து ஏற்படுத்தினதே மக்களுடைய மக்களுக்கு வந்து கஷ்டங்களை தீர்க்கணுங்கிறதுனால தான். இன்றைக்கி வந்து ரேஷன் கடை ஆகட்டும், இல்லை இலவச மகளிருக்கான இந்த பயணம், பஸ் பயணம், இதெல்லாம் வந்து பெட்ரோலில் வீணாகுது. இருந்தாலும் மகளிர் போகணும், இன்னொன்று வந்து விலை கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பொறுத்த வரைக்கும் மாநில அரசும் மத்திய அரசும் கொஞ்சம் அந்த கலால் வரியெல்லாம் குறைக்கணுங்கிறது நெடுநாள் மக்களுடைய எண்ணம், அது நிறைவேறும் நினைக்கிறோம். எது எப்படினாலும் ஒரு வருஷம் விலை உயராதுங்கிறது மக்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி. பிஜேபி ஒரு கணக்கு போடுறாங்க, மக்கள் என்ன கணக்கு போடுவாங்கன்னு தெரியலன்னா காங்கிரஸும் இதை வலுவாக எழுப்ப போகிறாங்க. போன வருஷம் குறைக்க வேண்டியதை இன்னும் குறைக்கலை, 5 மாநில தேர்தலுக்காக குறைக்க போகிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சவுடனே இதை ஏற்றுவாங்க. ஏன் சொல்கிறோம்னா, இதே மாதிரி போனது 5 மாநில எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏற்றுனாங்கிற ரெக்கார்டை எடுத்து போட்டால் மக்கள்கிட்ட எடுபடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தையில மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.